ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தாங்க. இந்த ஃப்ரிட்ஜு சாம்சங் 192 லிட்டர்ஸு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு, கிரே கலர். நாங்கள் வாங்கி ஆல்மோஸ்ட் 10 மந்த்ஸ் ஆகுதுங்க. 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு ரொம்பவே காம்பாக்டாக சூப்பராக நமக்கு வந்து போதுமாக இருக்குதுங்க. நம்ம வாங்கும்போதே இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, அதுவும் ஆன்லைனில் குறிப்பாக வாங்குகிறோம் அப்படின்னா, எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போட்டுக்கிறது ரொம்பவே அட்வைசபிளுங்க. நாங்களும் போட்டிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 10 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு தாங்க, நோ ரிட்டன். ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க, இது ஒரு பிரச்சனை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க, நோ ரிட்டன். இப்போ வந்து இது அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேங்க. இது வாங்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வாங்கி நமக்கு வந்து 10 மந்த்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு. நான் இங்கே அந்தியூரில் இருக்க ஷோரூம்க்கெலாம் போய் பார்த்துட்டு ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு ஆன்லைனில் ஒரு 2000 ரூபாய்க்கிட்ட கம்மியாக தான் இருந்தது. அதனால தாங்க நான் ஆன்லைன் ப்ரிஃபர் பண்ணேன். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் வாரண்ட்டிலாம் ஆன்லைனில் தான் கொடுக்குறாங்க, ஸ்டோரூமில் அந்த அளவுக்கு இல்லைங்க அந்தியூரில். அதனால் சரின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே வாங்கிட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கும்போது 12,000 ப்ளஸ் அந்த 350 ரூபாவில் சேர்த்து 12,350 ரூபா, எக்ஸாக்ட் ப்ரைஸ் ஞாபகம் இல்லைங்க, பட் இந்த ரேஞ்சில் தான் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரிவ்யூ ப்ளஸ் வந்துட்டு அன்பாக்சிங் ரெண்டுமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்பாக்சிங் வீடியோ இவ்வளோ நாள் போடாமல் இருந்தேன். ஸோ இப்போ வாங்க அன்பாக்ஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஹாய் ஹரின், ஹாய், என்ன வேணும்? நீ ஒன்று அவர் உள்ளே வரீங்க, உட்காந்துட்டாம்மா. இரு, இன்னொன்று எடுத்துக்க தரேன் அம்மா. ஹாய் ஹரின், ஹாய், என்ன வேணும்? நீ ஒன்று அவர் உள்ளே வரீங்க, உட்காந்துட்டாம்மா. இரு, இன்னொன்று எடுத்துக்க தரேன் அம்மா. சம்யுக்தா மேக்கப் பண்ணியிருக்கு பாருங்க. வாய காமி, கரெக்டாக காமி. ஆரியன், உன்னோட மேக்கப் காமி. திருப்பணும், அவள் பார்க்கணுமாண்டா. இப்போ டிஸ்பிளே காமிக்க சொல்லி அடம் பண்ணுறான் பாரு. சம்யுக்தா பாரு, சம்யுக்தா டிஸ்பிளே பாரு, திருப்பிட்டேன். அது சைஸ் கரெக்டா இருக்கு. ஆரியன், உங்க மேக்கப் காமிங்க, மேக்கப் காமிங்க. அடுத்து என்னத்த பண்றோம்? ஃப்ரிட்ஜ் எடுத்து போய் உள்ளே வச்சிட்டீங்களா? ரொம்ப சின்னதா இருக்கான்டா, நம்ம வீட்ல பெருசா இருந்தான்டா. டபுள் டோர் யூஸ் பண்ணிட்டு இது எப்படி யூஸ் பண்றது தெரியல. 16 போட்டிருக்கு பிரைஸ். ஏய், ரெண்டுமே கலர் நல்ல கலர் பா. இது நல்ல கலர். சாம்சங்ல மோஸ்ட்லி இந்த கலர் தான் வருது. கரெக்ட் பண்ணுங்கடா. ஓகே. என்னாச்சு? என்னாச்சு? இன்னும் இத்தனை ஸ்க்ராட்ச். ஓ காட். ஓகே, நல்லது வீடியோ எடுத்தது ப்ரூஃப் தான். வாரு. ஃபுல்லா ஸ்க்ராட்ச். சரி. ரிட்டர்ன் பண்ணிரலாம். ஏய், இல்ல இல்ல. தொட. இது என்னன்னு தெரியல, வீடியோலையும் தெரியல. இந்த ஸ்க்ராட்ச் இல்லைங்கண்ணா, நான் கூட ஸ்க்ராட்ச் ஒன் பயந்துட்டேன். இங்க இருக்கு பாருங்க துணி. 10 வருஷம் வாரண்டி எல்லா ஃப்ரிட்ஜுக்கும் அதான். ஏய் ஏய் ஏய், ஒரு நிமிஷம் கம்மனுக்கு, ஒரு நிமிஷம் கம்மனுக்கு தான். நான் கூட ஸ்க்ராட்ச் ஒன் பயந்துட்டேங்கம்மா, பார்த்தோன்னே அப்படியே ஸ்க்ராட்ச் மாதிரியே தெரிஞ்சுது, அது ஏதோ ஒட்டி இருந்துருக்குது. அம்மாவை பண்ண சொல். மம்மி ஓபன் பண்ணுங்க. நம்ம பார்த்த அதே மாடல் அது. இது நம்ம ஸ்டோர்ல பார்த்த மாடல் தானா? நைஸ். நான் இங்க வந்து
நைஸ், நாட் பேட். என்னங்கண்ணா ஓபன் பண்ண முடியல, ஒட்டியிருக்காங்கண்ணா. இப்போ வர மாடல் எல்லாத்துக்குமே ஸ்டெபிலைசர் தேவையில்லைன்னு சொல்கிறாங்கங்க. பட் நீங்கள் ஊர் சைட்லலாம் இருந்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் கரண்ட்டில். ஸோ கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு போட்டுக்கோங்க ஃபர் சேஃபர் சைட். அதை ரெடி பண்ணி செட் பண்ணுற வரைக்கும் கம்மனு இருங்க தம்பி. எடுங்க, அதுக்குள்ள என்னமோ இருக்கு. இதுக்கு எவ்வளோ இயர்ஸ் போட்டிருக்கு? இதுக்கு ஏதோ ஒன்றும் எக்ஸ்டெண்ட் வாரண்டி கிடையாது. ஏன்னா அதை பார்க்காம போட்டோம் நான். ஃப்ரிட்ஜ் தான் நினைக்கிறேன். நீங்கள் போட்டு போட்டு போட்டோம். பட் ஒன் இயர் வாரண்டி அவனே கொடுத்துருக்கான். ஃபஸ்ட் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர். இந்தா பிளாஸ்டிக்கி, அது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. நம்ம லாக் பண்ண போறது இல்ல, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாங்க செல்லக்குட்டி, இந்த பக்கம் வா செல்லக்குட்டி. ஆஹா, வாட்ச் போட்டிருக்கா. ஐயோ, இந்த குழு குளுக்குற என்னமா இருக்கு உள்ள? கண்ணு தெரியல. கஸ்டமர் டீடைல் வாரண்டி கார்டு இதெல்லாம் பத்திரமா வைக்கணும். அண்ணா நம்ம இந்த மாடல் தான் வாங்கியிருக்கோம். கீழே வந்து இந்த ஆனியன் டோர் இருந்ததுல அது வாங்கிதான் இன்னொரு 1000 ரூபா அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். பட் நல்லா இருக்கு, காம்பாக்டா. பாத்து சமயத்தா மாட்டிக்கிட்டான். இங்க பாரு, நீதான் காலை விட்டுருக்க. எடு, மாட்டவே இல்லது அங்க பாரு. அவ்வளோதாங்க, அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக என்னோடய ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்பவே இனஃபாக இருக்குங்க. ரொம்பவே காம்பாக்டான ஒரு ஃப்ரிட்ஜு, பார்க்கவே ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறக்கு எவ்வளோ நீட்டாக இருக்கோ அந்தளவுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து நீட்டாக இருக்குது. நமக்கு வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ட்ரேஸ் தான் இருக்குது, கிளாஸ் ட்ரேஸு. நம்ம வேணும் அப்படின்னா நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்கின புதுசில் இதுக்கு முன்னாடி நாங்கள் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால கூலிங்ஸ், அதாவது செட்டிங்ஸ் மட்டும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. பட் வந்து இப்போ பழகிட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் 11 மந்த்ஸ் கிட்ட ஆகுதுங்க நாங்கள் வாங்கி. இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. ஆன்லைனுக்கும் ஸ்டோருக்கும் பார்த்திங்கன்னா 3000 ரூபாக்கிட்ட டிஃப்ரென்ஸ் வந்ததுங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் வந்து எக்ஸாக்டாக வந்துட்டு 2500 சில்லற ரூபீஸ் வந்து நமக்கு மிச்சம் ஆச்சு. நம்ம வந்து இதில் வாங்கினனால, ஆன்லைனில் வாங்கினால. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12,000+ வந்துட்டு ஒரு 350-400 ரூபா நம்ம வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டோம், எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி போட்டோம். ஸோ நமக்கு வந்து 12,500 ரூபா தான் மேக்ஸிமம் ஆச்சுங்க. இதே நம்ம ஸ்டோரில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2500 ரூபா அதிகமாக தான் நமக்கு இருந்திருக்கும். ஸோ ஆன்லைனில் வாங்கினதே எனக்கு ஒரு நல்ல சாய்ஸாக தாங்க தோணுது. நான் கடைக்கு போய் பார்த்துட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோருக்கு போய் தான் பார்த்தேன், ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் இதே ஃப்ரிட்ஜில் ஆனியன் ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா, கீழே பாட்டமில், அது வந்து இதை விட ஒரு 2000-1500 ரூபா அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அதுவும் கூட ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரே கிடைக்கல, இந்த சில்வர் கலர் கிடைக்கல சாம்சங்கில். அதெல்லாம் வந்து ப்ளூ கலர், ரெட் கலர் டிசைன், ஃப்ளாரல் டிசைன் போட்ட மாதிரி இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் எலிகண்ட்டாக பார்க்குறக்கு அழகாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரே சூஸ் பண்ணோம். ஆனியன் ட்ரே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஆனியன் ட்ரே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன் கூட போகலாம். இதை விட ஒரு 1500 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ப்ரைஸில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் நீங்கள் நீட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருச்சு, அண்ணா தான் செலக்ட் பண்ணாங்க, இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலி இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பர்சனலி. அந்த கலர், அதுக்கப்புறம் அந்த அழகாக இருக்கிறது, ப்ளஸ் உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இது 10 out of எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 8 கொடுப்பாங்க டெஃபினெட்லி. ரொம்பவே நல்லாயிருக்கு.
ஒர்த்து தான். ஆன்லைனில் வாங்கினது அதை விட ஒர்த்து தான், ஏன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்குது, ப்ரைஸும் நம்ம கம்மியாக இருக்குது, ப்ளஸ்ஸு நம்ம வீட்லேயே கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ திங்க் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க, உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து நான் வாங்கினதை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை, டேக் கேர். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.